சாரியாக்கு எங்கேருந்து நேரம்? முதல்ல நடிக்கிறதுலே அவ்வளோ பிஸி, யாருக்கும் கால் ஷீட் கொடுக்குற அளவுக்கே டைம் இல்லை. இதில் வந்து டெயில் கிளாஸ் வேறவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்ண்ணா. ஆனால் வே தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வேன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் இருந்தது இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு இருக்கிற கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்சியாரிட்டியோட ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்றைக்கி தெரியுது. அவங்க ஸ்கூல் 4வது வருஷத்து இவ்வளோ பெரிய ஸ்கூலாக மாறி இருக்கு. ஐ அம் ரியலி ஹோப்பிங் தட் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கூலு, ஒரு நல்ல தையல் ஸ்கூல் போனோன்னா கண்டிப்பாக சரண்யாவோட டி சாஃப்ட் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு நான் என்னோடய ஆசை அது. அப்புறம் இன்னொன்று, நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு பொண்ணு வந்து படித்தாச்சா கல்யாணம் ஆச்சா வீட்டில் உட்காருது அது மாதிரி இருக்கவே கூடாது. எந்த மீட்டிங்கில் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நான் கண்டிப்பாக வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டு நான் கண்டிப்பாக சொல்வேன். என்றைக்குமே அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கணும். வீட்டில் வந்து நம்ம சமையல் வேலை செய்கிறது கூட ஒரு பெரிய வேலை தான். சமையலில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணுன்னாலும் அது பொது வேலை தான். அதே மாதிரி வந்து டெய்லரிங், நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு யூனிட் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 15 இயர்ஸாக, எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். எனக்கும் அவங்க சங்கீதா சொன்ன மாதிரி டிசைன் பண்ண தெரியும் தவிர எனக்கு தைக்க தெரியாது. அதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ். நான் கூட சொன்னேன் சார், நேற்று நைசா நான் காலையில் தனியாக வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் கற்றுட்டு போகிறேன் சார். ஸோ அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன், என்றைக்குமே ஒரு பொண்ணு வந்து வீட்டில், நான் வந்து ஒரு நிமிஷம் சும்மா இருக்கவும் நானும் இருக்க மாட்டேன், யாரையும் இருக்கவும் விட மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்தால் பெரிய டார்ச்சர் தான். ஏதாவது ஒன்று பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு எல்லோரும் விரட்டிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சரண்யா வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கூல், கொஞ்சம் டைம் கூட கிடைக்கிற டயத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஐ ரியலி ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் ஹர். நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வருவாங்கன்னு. ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் அடுத்த ஃபீல்டில் இன்னும் அதுக்கு மேலே ஷைன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன டேலண்ட் வச்சுருக்கோமா எனக்கு தெரியல. நான் வந்து எந்த ஃபோன் அட்டன் பண்ணுறனோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் என் ஃபோனில் இருக்குது. ஸ்டூடெண்ட் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஐ வில் பிக் த ஃபோன். ஷார்ட் இருக்கும்போது பிக் பண்ணிவிட்டு ஷார்ட் கிட்ட அவங்க ஒரு நிமிஷம் கை காட்டுவாங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. நான் ஓரமாக போய் இப்படி மடித்து இப்படி தச்சுருன்னு அப்படியே ஐடியா சொல்லிட்டு வந்து நடிப்பேன்.